கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்படி உங்கள் விடியல் ராஜு பேசுகிறேன். சினிமாவை ஒரு ரசிகனாக இருந்து அதை நேசிக்கிறவன், ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வர ஒவ்வொரு படங்களையும் ரசிக்கும் போது இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம், அந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்றத அந்த கேரக்டராகவே ரசித்து பார்ப்பேன். ஸோ சினிமாவுக்கு நான் நடிக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எந்த அளவுக்கு திறமையாக பயன்படுத்தணும் கொள்ளணும், அதுவும் அந்த படத்தில் வந்து என்னுடைய ரோலே வந்து இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எதிராக உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சேர், அந்த சேரில் உள்ள சிட்டிங்கில் தான் இந்த படத்தினுடைய ரோலு. ஸோ அதில் என்ன அளவுக்கு நம்மளால் காம்ப்ளிகேட்டடாகவும் அந்த எந்த அளவுக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு தமிழ்நாடு சிறந்த வில்லனு இன்றைக்கு உள்ள காம்படிஷனில் வாங்கிறது என்னுடைய திறமைக்கு கிடைச்ச பெரிய பிரைஸ். இருபத்தஞ்சி வருட காலத்தில் ஆரம்பத்தில் சினிமாவில் நானும் 94-95 வாய்ப்பு கேட்டு அலையும் போதோ கொல்லும் போதோ, ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் அன்றைக்கு உள்ள பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து சினிமா என்ன முதல்ல சினிமாவை தெரிஞ்சுட்டு வாங்கினாங்க. அந்த சினிமாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு 10-15 வருடங்கள் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதனுடைய ஒரு பயணம் நம்ம திறந்துட்டுருக்கோம். இல்லை, அதாவது தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்த அவார்டு வந்து உழைப்பு கொடுத்த அவார்டு, ஆனால் லேட்டாக கொடுக்கும்போது இருந்தாலும் அந்த காயத்தினுடைய தழும்பை நம்ம பார்க்கும்போது நம்ம உழைச்ச உழைப்புக்கு அது ஒரு பெரிய நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஃபீலிங்காக இருந்தது. நடிகனாக இருந்து ப்ரொடியூசர் ஆனது அப்படின்றதுனா, இந்த படத்தை வந்து முதல்ல வந்து எங்கிட்ட டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணா சொல்லும்போது, அண்ணா இந்த படத்தை பண்ணால் நல்லாயிருக்கும், நான் ஒரு ப்ரொடியூசர் கொண்டு வரேன் அப்படின்னாப்பில், சரி கொண்டு வாங்க அப்படின்னேன். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பண்ணுவோம் அந்த படத்தை அப்படின்னாரு. சரி ஓகேங்க. என்ன கடைசியில் சிச்சுவேஷன் நம்மளே அதை ஃபுல்லாகவே பண்ண வேண்டியதாக மாதிரி ஆகிடுச்சு. ஒரு நல்ல விதமாக அது விதாத்துடைய கோஆப்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா போச்சு. அப்போ வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் தீவிரவாதம் முஸ்லீம்னாலே ஒரு தீவிரவாதமாக சொல்கிற ஒரு படத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம தான் வந்து ஒரு முஸ்லீமை வந்து தீவிரவாதி இல்லை, ஒரு நாட்டுப்பற்று உள்ள நல்லவங்களும் முஸ்லீமில் இருக்காங்கன்றது அடையாளத்தை சொல்லும் போது ஒரு நல்ல படமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படும். இல்லை, இந்த விழித்திரு படம் வந்து நான் வந்து தமிழ்நாடு திரையரக விநியோகஸ்து உரிமையை வாங்கியிருக்கேன். அது என்னுடைய தயாரிப்பு படம் கிடையாது, அது தயாரிப்பு டைரக்டர் வந்து மீரா கதிரவன். இதில் வந்து விதார்த்து வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டர், அதாவது ஒரு இதில் வந்து 4 சப்ஜெக்ட் பண்ணுற ஒரு ட்ராவல், ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு ட்ராவலு, 4 சப்ஜெக்ட் பண்ணுற ட்ராவலு, ரொம்ப அருமையாக விதார்த்து பண்ணியிருப்பாப்பில். விதார்த்துக்கு ஈக்குவலாக கிருஷ்ணா நல்லா அருமையாக பண்ணியிருப்பார். இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சிரளவுக்கு வெங்கட் பிரபு பண்ணியிருப்பார். ஸோ இது இல்லாமல் இன்னும் ராகுல்னு ஒரு கேரக்டருக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பார். இது கூடையில் டிஆர் வந்து ஒரு செம்ம குத்து ஒன்று குத்துவார். அந்த குத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் டிஆருடைய குத்து எப்படி இருந்ததுன்னு. இல்லை, ரெண்டு படம் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு படம் கூடிய விரைவில் நேம் வந்து ரிஜிஸ்டர் காமிச்சிருக்கேன். நேம் கன்ஃபர்மேஷன் ஆனவனே சொல்கிறேன். ரெண்டு படங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது, வித் டிஸ்கஷனில். இப்போ வந்த புரியாத புதிர் இல்லை, இதுக்கு முன்னாடி ரகுவன் சார் நடித்த புரியாத புதிர் படம், அதில் ஒரு 500 டைலாக் இன்ன வரைக்கும் நான் சரி நானே எனக்குள்ளோ, அதாவது ரகுவன் சார் இறந்து கடந்த ஒரு 4-5 வருடம் ஆகிடுச்சு, அது எனக்குள்ளே நானே வந்து அந்த 500 ஒரு அந்த ஒரு டைலாக் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஆள் மனசில் பதிஞ்ச ஒரு டைலாக் அது. ஸோ அந்த கேரக்டரில் எனக்கு கொடுத்துருந்தா அதை விட நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்போம், அவருக்கு போட்டியாக வந்திருப்போம்ன்றது எனக்குள்ளே ஒரு ஆதங்கமும் சந்தேகமும். அதாவது இன்றைக்கி வந்து வில்லன் தனிப்பட்ட வில்லன் கிடையாது, ஹீரோவை வில்லனாக படுத்துறாங்க. இந்த வரிசையில் இந்த 6 காலத்தில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் ஒரு அவார்டு வாங்குறாரு, இதே பிரகாஷ்ராஜ் சார் ஒரு அவார்டு வாங்குறாரு. இன்றைக்கி வந்து வில்லன் வந்து பிரித்து பார்க்குறது இல்லை, அதாவது குணச்சித்திர நடிகர்னு சொல்லிட்டு போயிடலாம் எல்லாரையுமே, வில்லன் ஹீரோன்றது கிடையாது. இன்றைக்கி வந்து மல்டி காஸ்ட்டில் வந்துட்டாங்க, ஒரு ஹீரோ ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் வில்லன்ற இடத்துக்கு வெற்றிடன் கிடையாது, கரெக்டான அவங்கவுங்க அது அந்த இடத்த பிடிக்க மாட்டுறாங்களோ இல்லை தொட மாட்டுறாங்களோ அப்படின்றது தான் விஷயம். அதாவது எந்த கதாபாத்திரம் தான் கிடையாது, அந்த கதைக்கு தேவையான ஒரு பாத்திரமாக அதில் என்ன மெர்ஜ் பண்ணிக்க முடியும், அருமையாக என்னால் அது பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அது எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, A-Z எவ்வளோ அதாவது வேண்டான்ற அந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ரத்த கண்ணீரில் MR Radha சார் கொடுத்த மாதிரி இருந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நடிப்போம்.
நல்ல படங்கள், கேரக்டர்ஸ், நல்ல விஷயங்கள், புது டைரக்டர்ஸோடு புது விதமான இயக்குநர்களோட பண்ணணும்னு நிறைய ஆசை. இப்போ ஆர்பி சௌத்ரி சார் பண்ணுற அடுத்த படத்தில் கமிட் பண்ணியிருக்காங்க. விரைவில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் வெளியிடுவாங்க அந்த படத்தினுடைய பெயரை, இயக்குனருடைய பெயரும். ஒரு 3-4 படங்கள் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்தந்த அது உள்ள ப்ரொடியூசர் நம்ம ஒன்லி ஆக்டர்ன்றதுனால அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது. குடி சீக்கிரத்தில் அந்தந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அதோடைய அறிவிப்பு வந்து வெளிப்படுத்துவாங்க. எங்கே ஆக்டர்ஸோடு டைரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். நல்ல எனக்கேற்ற கேரக்டர்ஸ் கொடுத்தா. அக்டோபர் 6 ரிலீஸ் வேர்ல்டு வைடு கன்ஃபார்மாக பண்ணுறோம். அனைத்து கலக்கல் சினிமா நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பை.